நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற இந்த அருமையான அழகு கலை விழா ஆரம்பமாக போகின்றது. இந்த அழகு கலை விழாவிலே உங்களுடைய பங்கு என்ன என்று ஒவ்வொருவரும் யோசிக்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது உற்சாகம் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த உற்சாகத்தை எப்படி வழங்குவீர்கள் என்பதை ஒரு முறை நாங்கள் பரீட்சித்து பார்க்கலாமா? அடே அப்பா, சரி சரி, அரங்கம் நிறைந்து இந்த அருமையான உற்சாகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இப்பொழுது இந்த குரல் ஓசை என்பது இங்கிருந்துதான் வருகின்றது. ஓரளவுக்கு அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். தென்னாசிய கலை கலாச்சார சங்கம் அக்சிஸ் நடத்துகின்ற அழகு கலை விழா, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அக்சிஸ் நிறுவனம் வரவேற்றுக் கொள்கின்றது. Très bien, donc monsieur Eskerajen vient de nous présenter en tamoul. Donc je m'appelle Priska, je vais vous présenter en français. Donc vous avez répondu tous présents, vous êtes très nombreux aujourd'hui à avoir répondu présent à cet événement. Access qui présente le Regabot Makeup and Fashion Show 2016. Donc tout au long de cette soirée, il y aura un défilé de mode, il y a tout un programme qui a été concocté pour vous et aussi également des animations telles que les danses et des chants. Alors pour cela, pour que tout le programme se passe bien, donc on vous demandera bien sûr la bonne humeur et du bruit de votre côté. Alors il faut bien applaudir pendant toute cette soirée, donc faut pas hésiter. D'accord ? On compte sur vous, sur l'ambiance. எங்கே என்னோடு இணைந்து இன்று பிரெஞ்சு மொழியிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற பிரஸ்கா அவர்களுக்கு உங்களுடைய உற்சாகம் எப்படி கிடைக்கப் போகின்றது என்று மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் வந்து அங்கிள் சின்ன வயசு தெரியும், எஸ் கே ராஜன் அங்கிள் இன்றைக்கு வந்து ரொம்ப மிக சந்தோஷமா இருக்கு உங்களோட இன்றைக்கு ப்ரோக்ராம் சேர்ந்து செய்ய போறோம். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் தி ப்ரோக்ராம். நன்றி, நன்றி. தேங்க் யூ. பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது கையிலே எடுத்து தாலாட்டியவர்களில் நானும் ஒருவன் என்பதில் பெருமை அடைகின்றேன். அந்த குழந்தையோடு சேர்ந்து இன்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது என்பது எனக்கு கூட பெருமை. நன்றி. அவருடைய அம்மா அப்பா எல்லோருமே என்னுடைய நட்புக்கும் அன்புக்கும் உரியவர்கள். வந்த நாள் முதல் இப்பொழுது வரை அவர்களுடைய தொடர்பு நீடித்து கொண்டே செல்கின்றது. இப்பொழுது இந்த குழந்தையில் இருந்தும் அந்த தொடர்பு தொடர்ந்து செல்வது மகிழ்ச்சியை தருகின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த அழகு கலை விழாவுக்கு நாம் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்வோம். முதலில் நாம் இந்த விழாவை நாங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் நாங்கள் செலுத்த வேண்டிய அந்த மரியாதையை நிச்சயமாக இந்த அரங்கத்திலும் நாங்கள் செலுத்தியாக வேண்டும். உலக பிறப்பிலே பல்வேறு அனர்த்தங்களின் நிமித்தம் போர்களினால் உயிரிழந்த அனைவரையும் ஒரு கணம் நாங்கள் எங்கள் உள்ளத்தில் நிலைநிறுத்தி ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். எல்லோரும் எழுந்து நின்று அமைதி காக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். Nous allons procéder donc à une minute de silence en mémoire des victimes dans le monde. Nous allons débuter, on commence. நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து ரசித்து அதன் பின்னர் உங்களுடைய குரலோசை கரகோசம் என்பனவற்றை வழங்குவதுதான் நிகழ்வுக்கு நிகழ்ச்சிக்கு நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இப்பொழுது ஆரம்ப ஜெபம் இங்கே இடம்பெறப் போகின்றது. பாஸ்டர் அன்டனி ஜெயக்குமார் அவர்கள் இங்கே வருகை தருகின்றார். அவரை வருகை தருமாறு தயவுடன் வேண்டிக் கொள்கின்றோம். பாஸ்டர் அன்டனி ஜெயக்குமார் அவர்கள். Nous faisons appel au
pasteur Anthony J. Kumar pour une première prière. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த இடத்துல வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் ஒரு பகுதியை வாசித்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஆதியாகம புத்தகம் 26வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 20வது வசனத்திலிருந்து, கேராவூர் மேப்பர் இந்த தண்ணீர்கள் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இவர்களுடைய பெயர் ரெகபோத் வேதத்தில் உள்ளது. இந்த ரெகபோத் எப்படி வந்தது என்று சொன்னால், இவர்கள் எவ்வளவுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு போராடி இருப்பார்கள், இந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு போராடி இருப்பார்கள். இந்த வேதத்தின்படி அவன் எத்தனை துறவை வெட்டினான், வாக்குவாதம் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, போராட்டம் வந்தது, நெருக்கம் வந்தது, எல்லாராலும் தள்ளப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துதான் ஒரு மனிதன் ஒரு ஸ்டேட்டத்துக்கு வர வேண்டும் என்றால் சாதாரணமாக வர முடியாது. ரெகபோத்துக்குரிய காரணம் என்ன? அவர்கள் பட்ட பிரயாசம், வாக்குவாதம் பண்ணாமல் அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே தொடர்ந்தும் அதை முயற்சிக்கும் போது ஒரு இடத்துல அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸை, ஒரு அந்தஸ்தை தேவன் இவர்களுக்கு கொடுத்தபடினால் தான் இவர்கள் இந்த இடத்துல நிற்கிறார்கள். அதுதான் ரெகபோத்து. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார், கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். எவ்வளவு போராட்டங்கள் இந்த இடத்துல வரும்போது, எவ்வளவு நெருக்கங்கள் இந்த ஸ்தானத்துக்கு வரும்போது, இவர்கள் பட்ட பிரயாசங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், அத்தனை மத்தியிலும் அவர்கள் நின்றபடியினால தான் ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுறோம். உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கப்படினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்று வரைக்கும் இவர்களை இந்த இடத்துல நிக்க வைத்தது எது தெரியுமா? ஆண்டவர்கள் இருதயத்துல ஊற்றின அன்பு, தேவனுடைய அன்பு. ஆண்டவர் எது அன்பு? அவருடைய அன்பு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஒரு மனுஷனால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் எதை காரியத்தையும் சாதிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை சொல்ற, என்னாலும் அன்றி உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் நம்மேல வைத்த அன்பு என்ன? அன்றியும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமங்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல வைத்த அன்பு நம்மை விளங்கப்படுத்தினார். ஆமென். தேவன் நமக்காக மரித்தார். ஏன் அவர் மரித்தார்? நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை வாழ வைக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து கல்வாரியில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த அன்புதான் இன்று வரைக்கும் அவர்களை வெட்கப்படுத்தாமல் இருப்பது. அந்த அன்பு இல்லாமல் போனால் நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்க முடியாது. அவர் மரித்தபடினால் நானும் நீங்களும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். என்றால் அவர் நமக்காக, இந்த உலகத்துக்காக அவர் மரித்தார். இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போறோம். இவர்களை தேவன் ஆசிரியர் எல்லாரும் தயவு செய்து எழுந்து நின்று இவர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே சில வேளையில் உங்களுடைய சப்போர்ட்ல இருக்கலாம். ஆண்டவர் இவர்களோடு
எங்களோடு கூடியிருந்தவர்களை நடத்தீர்கள். நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த கூட்டத்தில் நடக்கப்படும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நடத்தும்படியாக, இதனூடாக ஆண்டவர் வெளிப்படும்படியாக தேவ சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் தயவு செய்து எழுந்திருந்து நாம ஜெபிக்க போறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி சுவாமி, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தரே, சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, மகிமை உள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இத்தனை பாடுகள் இத்தனை வேதனைகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் தேவன் இவர்கள் எப்படி கடந்து வந்தார்கள் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய கரம் இருப்பதாக, இந்த குடும்பத்தில் தேவனுடைய கரம் இருப்பதாக, இந்த நிகழ்ச்சிக்கு நிழலுக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஐயா. அவர்களுடைய இருதயங்கள் தோற்றங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற ஐயா. என் தேவனுடைய அன்பு இவர்களுக்கு அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சிகளை வந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அன்பை ஊற்றும்படியாக, இவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய கரம் இருந்து தேவன் இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்தத்தக்கதாக, இன்னும் இன்னும் இந்த உள்ள தொழிலில் ஆசீர்வாதம் கடந்து வரத்தக்கதாக, அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, அநேக ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, ஆண்டவர்கள் தொழிலை ஆண்டவரே இந்த தேசத்தில் மாத்திரமல்ல எங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, எங்கும் ஆண்டவரை தெரியப்படுத்தும்படியாக, உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லையா, இவர்கள் பட்ட பாடுகளுக்கு விரோதமாக ஆண்டவரே, ஐயா நிந்தைகள் அவமானங்களுக்கு மேலாக ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பெருக பண்ணுவீராக, தொழிலை பெருக பண்ணுவீராக, கையிட்டு செய்கிற காரியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த குடும்பத்தை ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறியா, இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பட்ட பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை இவர்கள் காணத்தக்கதாக, கர்த்தருடைய கரம் இவர்களோடு இருந்து பலப்படுத்தும்படியாக, வழி நடத்தும்படியாக, உம்முடைய அன்பு இவர்களை தாங்கி வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம் கரங்களை தட்டி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அன்பினுடைய மகிமை என்ன என்பதை மிக விரிவாக அந்த ஆரம்ப ஜபத்திலே நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கின்றீர்கள். அதன்படி நாங்கள் எல்லோரும் ஒழுகுவதற்கு நடப்பதற்கு முயல வேண்டும், முயல்வீர்கள் என்றும் நம்புகின்றோம். சரி, இப்பொழுது இந்த ஆக்சிஸ் நிறுவனம் என்பது ஆற்றுகின்ற பணிகள் தொடர்பாக பிரசிக்கா சிறிது நாங்கள் எடுத்து கூறலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆக்சிஸ் அசோசியேஷன் கல்ச்சுரல் சோசியோ எஜுகேட்டிவ் தஸி சுட் என்னென்னால் வந்து இது வந்து இப்போ இவங்க வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எல்லாரும் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுக்கு வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு ஒரு சான்ஸ். நிச்சயமாக, அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்து வந்துவிட்டோம். புலம் பெயர்ந்ததன் பின்னர் தான் பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் சந்திக்கின்றோம். இங்கே முதலாவதாக நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனை என்பது மொழி. அந்த மொழி பிரச்சனையில் இருந்து நாங்கள் கொஞ்சம் தேறிவிட்டால் அதற்கு அடுத்ததாக தொழில், வேலை. என்ன வேலை செய்வது, வேலை தேடுவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. இந்த ஐரோப்பிய நாடுகளில் இப்பொழுது பிரான்சில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் இனியா பாது த்ரவாய் ஓ பிரான்ஸ், சரியா என்கின்ற வாசகங்கள் நாங்கள் பார்க்கும் இடமெங்கும் தெரிகின்றது. அதனால் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதையும் நாங்கள் எல்லோருமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலே ஆக்சிஸ் நிறுவனம் தன்னுடைய பணியை ஆற்றுகின்றது. இளம் யுவதிகள் இந்த துறையிலே அக்கறை உடையவர்களாக ஆர்வம் உடையவர்களாக இருந்தால் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு சிறப்பான தொழில் நிலை ரீதியான பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு சான்றிதழும் வழங்கி அவர்கள் எங்கு சென்றாலும் தொழில் வாய்ப்பினை பெறக்கூடிய வகையிலே இந்த பணியை ஆற்றி வருகின்றதே. அதற்காக ஆக்சிஸ் நிறுவனத்திற்கு நாங்கள் எங்களுடைய பாராட்டுக்களை நிச்சயமாக இந்த அரங்கத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு பாராட்டுவோம்? Donc il faut savoir que c'est la deuxième année cette année que Regabot, enfin Access organise Regabot de Makeup Fashion Show. Access a un but quand même de donner une formation à toutes les jeunes filles et pour pouvoir aussi accéder. Bon, même s'il y a le problème de la langue, ce n'est pas un souci. Vous pouvez toujours accéder dans le domaine du maquillage, simplement en ayant un certificat qui sera
fournie par Access. Et maintenant, par rapport à la première année, maintenant il y a de plus en plus d'étudiantes. Maintenant, elles sont plus de vingtaine. Je pense que l'année prochaine, ça sera 30, 40. Bon, les futures étudiantes, hein, vous êtes la bienvenue. On applaudit bien fort pour Access. நிச்சயமாக பாராட்டுக்களை நாங்கள் அவ்வப்பொழுது தெரிவித்தாக வேண்டும். தாயக மண்ணிலே வாழ்ந்த காலத்தில் ரூபவாகினி தொலைக்காட்சியிலே தன்னுடைய இந்த அழகு கலை பணியை ஆரம்பித்தவர். அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் தன்னுடைய பணியை புரிந்திருக்கின்றார். புலம் பெயர்ந்து வந்ததன் பின்னர் அந்த பணியில் இருந்து விடுபட்டு விடாமல் எங்கும் அழகு கலையை காதலித்து அந்த துறையில் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு வருகின்ற திருமதி விஜி ஜனார்த் அவர்களை, ஆக்சிஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் விஜய் ஜனார்தன் அவர்களை இப்பொழுது மேடைக்கு வருகை தருமாறு மிக்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆணி திங்கள் செவ்வானம் சுவந்திருக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே பிரான்சின் பாரிஸ் மாநகரிலே இரண்டாவது தடவையாக ஆக்சிஸ் அசோசியேஷன் அண்ட் ரெஹோபோத் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஆக்சிஸ் ரெஹோபோத் மேக்கப் அண்ட் மாடல் ஷோ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் அலங்கார பெண்களுக்கும் எனது அன்பான மாணவிகளுக்கும் மற்றும் பெற்றோர் நடன கலைஞர்கள் நல்ல உள்ளம் படைத்து எனக்கு சகல உதவிகளை வழங்கிய உதவியாளர்கள் எம் உயிரிலும் மேலான பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்த்தி. எல்லோரையும் வருக வருக என ஆக்சிஸ் ரெஹோபோத் நிறுவனம் சார்பில் நான் உங்களை வரவேற்கின்றேன். மேலும் எல்லோரும் எம்முடன் இந்த நிகழ்ச்சி முடியும் வரை ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அத்தோடு சிறப்பாக எமது மாணவர்கள் இந்த அழகு மணப்பெண் அலங்காரத்தில் வரும் மணப்பெண்கள் அதையும் விட இங்கு இருக்கின்ற கலைஞர் அனைவரையும் உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்வினை சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். நன்றி. சரி, இப்பொழுது மேடையிலே நீங்கள் திரை நட்சத்திரங்களை சந்திக்க போன்றீர்கள். அவர்கள் இந்த மேடைக்கு வருகை தருகின்ற பொழுது அவர்களை மிக சிறப்பாக நீங்கள் வரவேற்றுக் கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். குறிப்பாக இன்றைய இந்த அழகு கலை விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற தென்னிந்திய திரை நட்சத்திரம் எங்களால் போற்றவும் பாராட்டவும் தக்க ஒருவர். மறந்திருக்க மாட்டீர்கள் எங்கள் மண்ணிலே நிகழ்ந்த கொடுமைகளை. கிருஷாந்தி என்கின்ற மாணவிக்கு என்ன நடந்தது என்பதை அநேகமானவர்கள் வயதானவர்கள் நிச்சயமாக அறிவீர்கள். அங்கே முன்வரிசையில் இருந்து தலை அசைக்கப்படுகிறது, நிச்சயமாக அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். கிருஷாந்தி அவர்களை ஆணி வேர் என்ற திரைப்படத்தில் சித்தரித்தார் ஒருவர். உங்கள் முன்னிலையில் உங்கள் அபிமானத்துக்குரிய நீலிமா ராணி அவர்கள். அவரை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. நீலிமா அவர்கள் அத்தோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்கள் இல்லங்களில் இருக்கின்ற தொலைக்காட்சிகளில் ஒவ்வொரு நாளும் பலம் பெறுகின்றார் வாணி ராணி. பார்க்கின்றீர்களா, வாணி ராணியில் திம்பிளாக உங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருப்பவர். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அந்த பாத்திரம் சிலரை உங்களை வறுக்க வைக்கக்கூடும். ஆனால் பாத்திரத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை, அந்த பாத்திரமாகவே நீலிமா அவர்கள் மாறி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி வருகின்றார்கள். அதற்கும் உங்களுடைய பாராட்டை நிச்சயமாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம்.
இன்னும் இருக்கிறது. அவர் எப்படி திரையுலகத்திற்கு வந்தார், யாருடைய முதல் நடித்தார் என்பதை எல்லாம் வரலாறு. அவருக்கு கிடைத்த அருமையான பாக்கியம் உலக நாயகன் கமல் அவர்களின் தேவர் மகன் திரைப்படத்தில் தான் அவர் முதல் முதலில் நடித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் நிறைவாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நீங்கள் மாநாடு மயிலாடு என்கின்ற ஆடல் கலை நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்து ரசிப்பீர்கள். நம்ம சசிகுமார் எங்கே உற்சாகமாக நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது இவர்களை எல்லாம் வரவேற்று விட்டோம். எங்களுடைய ஆக்சிஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர்கள் அவர்களை மேடையில் சம்பிரதாய பூர்வமாக வரவேற்றுக் கொள்கின்றார். Alors je vous présente en français rapidement. Donc Nilima en fait c'est une actrice qui a joué pas mal de films tamoul de l'Inde du Sud et également des séries indiennes très connues et qu'il y a pas mal de fans qui sont présents ici qui ont tant attendu aujourd'hui, donc aujourd'hui devant nous bien sûr. Et ensuite, donc, le grand chorégraphe Sasikumar, qu'on regardait Malala Malala et qu'on admirait tant, bah, il est là aussi aujourd'hui, donc qui va nous montrer des grands spectacles ici avec les artistes de France. On applaudit encore une fois pour ces deux artistes. Merci. கலை மாணவ செல்வங்களை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார் யார் என்று அவர்களிடமே கேட்போம். கூறுங்கள். வாழ்த்துக்களை எங்கே தெரிவித்துக் கொள்ளுங்கள். பிரசிகா நீங்கள் தொடருங்கள். ஓகே, இந்த இந்த இயர் வந்து நீங்கள் எல்லாம் படித்து இன்றைக்கு வந்து ஒரு ஃபைனல் எழுதுக்கிறீங்க. ஸோ மடியா பேர் வந்து பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌடான விஷயம். சரியா? ஓகே, உங்களோட பேர் கேட்கக்கூடிய வடிவை சொல்லுங்கள். ஓகே, உங்களோட பேர் ஷாமி, விஜிதா, ஷாலினி, அனுஜா, அனுஷா, ஷதா, ஷர்மி, ஷர்மி, ஹாரணி, நவீனா, பகிர்தா, மடிவதனி, Shandi. On les applaudit bien fort. இப்பொழுது இந்த அழகோடு இன்றைய நிகழ்ச்சியின் பிரதம விருந்தினராக வருகை தர வேண்டியவர் உதவி முதல்வராக தனது பணியை ஆற்றுகின்ற செல்வி சர்கியா மகேந்திரன் அவர்கள். தவிர்க்க முடியாத காரணம் உடல் நலம் குன்றியிருப்பதால் அவர் இன்று இந்த அரங்கத்திற்கு வருகை தர முடியாது இருப்பதாக அறிய தந்திருக்கின்றார். எனவே அவர் தான் வரவில்லை என்றாலும் தன்னுடைய பெற்றோரை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது திரு திருமதி மகேந்திரன் அவர்களை வருகை தருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம். திரு திருமதி மகேந்திரன் வாருங்கள். இப்பொழுது மங்கள விளக்கேற்றல். இந்த விளக்கேற்றலை மாணவ மணிகள் குடை சூழ்ந்து நிற்க
இந்த ஆக்சிஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர்களும் பிரதம விருந்தினர் அவர்களும் தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற கலைஞர்களும் ஒருங்கே இணைந்து இப்பொழுது மங்கள விளக்கினை ஏற்றி வைக்கின்றார்கள். Donc nous allons commencer donc ce show avant on va allumer la lampe d'accueil. இப்பொழுது முக்கியமாக இந்த அழகு கலை நிலையத்தினுடைய இயக்குநரின் துணைவர் ஜனார்தன் அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம். ஜனார்தன் அவர்கள் qui est l'organisateur également de cet événement. இருக்கின்றார் விஜய் அவர்களுக்கு என்பதை நாங்கள் அவரை சந்திக்கின்ற பொழுது நேரடியாக தெரிந்து கொண்டோம். இவ்வளவு தூரம் அவர் ஒத்துழைப்பு வழங்கி இவ்வளவு சிறப்பாக இந்த விடயங்கள் அரங்கேறுவதற்கும் அவர் அருமையான பணியை புரிந்து வருகின்றார். ஆகவே ஜனார்தன் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை அவர்களை செல்ல குழந்தை அழகாக தமிழ் பேசுவார் பிரசிகா. கலைஞர்கள் மேடையை அலங்கரித்து நிற்கின்றார்கள். அழகு கலையின் நடை இப்படி இருக்கின்றது என்று இப்பொழுது பார்ப்போமா? இங்கே ஒருமுறை உற்சாகப்படுத்துங்கள். Nous allons voir maintenant donc comment on défile les catwalks. Bon, est-ce que vous êtes prêts à découvrir? Allez, allez, c'est parti. Yar yar. Kutti papa. அவரோடு இணைந்து Chiga and Nilima. On a pas dit enfin pour le first catwalk. Allez.
விஜய் வளவா நடந்திருக்காங்க. ஓகே நீலிமாவோட எப்படி இருந்தது? நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் மேடையில் வழங்க இருக்கின்றோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. நீலிமா வணக்கம். வணக்கம் பாரிஸ். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்க எல்லாருக்கூட நான் இந்த ஈவினிங் ஸ்பெண்ட் பண்றதுல. உங்களை முக்காவாசி பேருக்கு நீலிமாவை விட டிம்பிள் தான் ரொம்ப க்ளோஸ்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க வந்து டிம்பிள் மாதிரி நீலிமா ரியல் லைஃப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கும் டிம்பிள்க்கும் சம்பந்தமே இல்லை. யாராவது தாமரை பாக்குறீங்கன்னா அந்த ஸ்னேகாவோட என்னை நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு ஐ ரிசம்பிள் ஸ்னேகா அப்படின்னு. பட் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் ஷோ பாரிஸ்ல நடக்குது. அதுக்கு இத்தனை பேருடைய வரவேற்பு, இத்தனை பேருடைய சப்போர்ட். உண்மையாவே விஜய் ஜனார்தன் அவர்களுக்கும் ஜனார்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம ஈவெண்ட் எடுத்து செய்யறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்டது வேற ஒரு தேசத்துல வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுங்கிறது அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் தெம் ஃபார் சச் எ குட் எஃபர்ட். இன்னைக்கு இந்த மாடல் ஷோவை நான் உங்க எல்லாரு கூடயும் உட்காந்து என்ஜாய் பண்ண போறேன். நானும் பார்க்க போறேன். அண்ட் உங்க எல்லாரு கூடயும் நான் பேச போறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா எப்போ திருந்துவீங்க டிம்பிளாங்கிற கேள்விய தவிர எந்த கேள்வியா இருந்தாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஐ கம் பேக் அகெயின் ஆன் டு தி டயஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். உங்களுடைய அவங்கள குழந்தையா தூக்குனீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு உணர முடியுது. பிகாஸ் நாங்க உங்களோட ஒர்க் பண்ணது கிடையாது. பட் நீங்க ஆங்கர் பண்ற ஷோல நாங்க கெஸ்டா வந்திருக்கோங்கிறது உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் விஜி மேம் அண்ட் ஜனா அண்ணா ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. கோவி, யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். தேங்க்யூ மேம். ஐ வில் கேட்ச் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். ஓவர் டு சாசி. எல்லாருக்கும் வணக்கம். என்ன மந்தமாயிட்டீங்க? ஹலோ பாரிஸ். போன வருஷம் சசிகுமார் ஏற்கனவே நாங்க சந்திச்சோம். இந்த வருஷம் செகண்ட் இயர் வந்ததுக்கு நாங்க மிக மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு நினைச்சேன். அவர் வந்து இந்த தமிழ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன திட்டுச்சு. என்ன திட்டுச்சு? சத்தியமா எனக்கு புரியல. அவங்க ஏதோ ஒரு மணி நேரம் எல்லாம் சொல்லி நீலிமா மட்டும் சொன்னாங்க. அவங்க திட்டினாங்களா இல்ல ஓகே நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்களா ஒண்ணும் தெரியல. இல்ல, அவங்க என்னை விட பிரமாதமாக உங்களை பற்றி நன்றாகத்தான் கூறினார். ஓ தேங்க்ஸ். ஒரு நடிகை அவர். நீங்கள் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றது ஒரு பெரிய சிறப்பு என்றும் அவர் அதனை. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு அப்புறமா சாக்லேட் வாங்கி தரேன். என்ன அதிகமா பேச தேவையில்ல, டான்ஸுக்கு போயிடலாம். நன்றி. ப்ரோக்ராம வந்து முடிகிற வரைக்கும் பாருங்க, ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். மிஸ் பண்ணாம வந்து வெளியிலேயே போயிடாதீங்க ஓகேங்களா? ஃபுல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி சசி. அதாவது நீங்கள் சென்ற ஆண்டும் இங்கே வருகை தந்தீர்கள், இந்த ஆண்டும் வருகை தந்திருக்கிறீர்கள். தென்னிந்தியாவில் தமிழகத்தில் இருந்து ஐரோப்பாவில் மாத்திரமல்ல உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய நடனத்தின் மூலம் கட்டி போட்டிருக்கின்றீர்கள். இவர்களை நேரடியாக சந்திக்கின்ற பொழுது அதனுடைய பிரதிபலிப்புகள் உங்களை வந்தடைகின்றன. அவ்வாறு வருகின்ற பொழுது நீங்கள் அது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? தமிழன்ற பெருமை தான், வேற எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 10 கண்ட்ரியில் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த 10 கண்ட்ரியில் ஷோ பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை மாதிரி தமிழ் மக்கள் தான். ஒரு சின்ன சின்ன கண்ட்ரியில் வந்து ஒரு 1000 தமிழ் மக்கள் தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து என்னென்னா பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஆண்டவன் கிருபையில் வந்து என்னென்னா ரெகுலராக நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். பாரிஸ் மக்கள் வந்து அடுத்த தடவையும் வந்து வரவேற்றதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ மிக நன்றி. நன்றி. You're always welcome. Thank you. அவளுக்கு நான் அழகா தெரிந்த நாள். அவ எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? நானும் தான் உங்களை தினமும் பாக்குறேன். தேவதை மாதிரி இருக்கீங்க. நானே செத்த போயிட்டேன். சரிச்சு பார்த்தேன். உப தெமிழது
என்ன கரிய நீ பண்ணிருக்க? ஒய்யாட்ட பிசுதே